படிச்சிட்டியா? இல்லடா, இப்போதான் புக்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் தான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓ சரி சரி, படி படி. சரி ஓகே. இவனுங்க படிச்சானுங்களா, நம்மளும் சும்மா விட மாட்டானுங்க போல இருக்கு. நசன் நசன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியலையே, இவ்வளோ இருக்கு. சரி, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்லேருந்து என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? இது வேணாம். ஆ, இது குட்டியாக இருக்குது. ஆனால் புரியலை, வேணாம். இது ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. கெமிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அண்ட் என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் அந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த கெமிஸ்ட்ரியும் புரிய மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது? இவ்வளோ இருக்கே, இப்போவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் போய் என்ன பண்ண போகிறோம்? ஐடியா, நம்ம என் குட்டியை ஒரு பிரேக் எடுத்து வரக்கூடாது, அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். என்ன பேக் இது? அட, நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ. இன்னும் நிறைய இருக்குல்ல, பார்ப்போமா. ஆ, எல்லாம் வாங்க, கொஞ்சம் கழிச்சு படிக்கிறோண்ணா. சரி, தூங்குவோமா? தேங்க்யூ சார். டமாரா ஷேவன்கம். ஓகே சார், நான் இது பண்ணிடுறேன். பசங்க பசங்க பசங்க, வாட் இஸ் த இன்னும் ஒண்ணுமே தெரியல. ஐயோ, என்ன பண்றது? எல்லாம் விறு விறுவிறுன்னு வந்துடுறானுங்களே, கேட்க முடியாது. ஷோப்பா, சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? நேற்று ஃபோட்டோவை ஜாலியாக உட்காந்து பார்த்துருக்குறப்ப தெரிஞ்சிருக்கணும். ஓ சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் கதை எழுதுறது தான்.